மார்ச் மாதம் வெள்ளிக்கிழமை ஐந்தாம் தேதி சர்வரி ஆண்டு மாசி இருபத்தி ஓராம் நாள் சுப முகூர்த்தம் இன்றைக்கு நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை ராகு காலம் பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை குளிகை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை திதி அதிகாலை இரண்டு பதிமூன்று வரை சஷ்டி பின்பு சப்தமி ராசிக்கு சந்திராஷ்டமம் யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம் கிரக நிலைகளின் நிலவரம் ரிஷபத்தில் ராகு செவ்வாய் விருச்சிகத்தில் சந்திரன் கேது மகரத்தில் குரு சனி புதன் கும்பத்தில் சூரியன் சுக்ரன் இன்றைய ராசி பலன்களை காணலாம் ராசி என்பர்களே குடும்பத்தில் கலகலப்பான சூழல் உண்டாகும் நண்பர்களின் மூலம் தொழில் சார்ந்த உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள் நினைத்த காரியங்கள் எண்ணிய விதத்தில் நிறைவேறும் பணியில் இருப்பவர்களுக்கு உயரதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கப் பெறுவீர்கள் தன வரவுகள் சிறப்பாக அமையும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள் அதாவது மேஷராசி என்பவர்களுக்கு திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டுவிடும் உங்களுக்கு அந்த யோகம் வந்துடுச்சு திருமணத்தை தள்ளி போடாதீர்கள் இப்போ திருமண டைம் வந்துட்டதுனால ஏதாவது ஒரு ரீசன் சொல்லி தள்ளி போடுகின்ற வேலையை வைத்து கொள்ள வேண்டாம் அதன் பின்பு காலதாமதம் ஏற்படும் நீங்கள் இப்போ மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு செவன் இயர்ஸுக்கு மேரேஜ் கிடையாது அதிர்ஷ திசை கிழக்கு எண் ஒன்று அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு கலகலப்பான நாள் ரிஷபராசி என்பர்களே சுப செய்திகளால் மனமகிழ்ச்சியான தருணங்கள் ஏற்படும் பயணங்களால் அனுகூலம் உண்டாகும் மாணவர்கள் நன்றாக படிப்பார்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு தகுதி ஏற்ற பதவி உயர்வு கிடைக்கப்பெறும் நெருக்கமானவர்களிடம் வாக்குவாதங்கள் செய்வதை தவிர்த்து விடுங்கள் மனதில் அவ்வப்போது தேவையற்ற மனக்குழப்பங்கள் உண்டாகும் அதனால் தேவையில்லாத டென்ஷன்லாம் வரும் அதுக்கு என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் சில பேர் இந்த யோகா பண்ணுறேன் தியானம் பண்ணுறேன்றாங்க அதாவது இந்த யோகா தியானம் எல்லாம் நீங்களே உங்களை ஏமாற்றி கொள்வதற்கான ஒரு பயிற்சியே தவிர அதனால் ஒன்றும் நடக்க போகிறதில்ல சிந்தனை செய்யாமல் அமைதியாக நன்மை மட்டும் எப்படி செய்யலாம் என்று யோசியுங்கள் வாழ்க்கை உங்கள் வசமாகும் அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் எட்டு கிருத்திகை ரோகிணி மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலம் உண்டாகும் இந்த கடல் சார்ந்த கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வாங்க இந்த மகாபலிபுரத்தில் இருக்கிற நித்திய கல்யாண பெருமாள் கோவில் அதன் பின்பு வேதாரண்யம் பக்கத்தில் ஒரு சிவன் கோவில் விளக்கிழக்கு ரொம்ப ஃபேமஸ் வேதாரண்யம் கோவிலில் சிவன் கோவிலில் அதை விட்டால் சுயம்புலிங்கேஸ்வரர் உவரி ரொம்ப அற்புதமான திருத்தலம் திருச்செந்தூர் இது போன்ற ராமேஸ்வரம் இது போன்ற கடல் சார்ந்த கோவிலுக்கு செல்லுகிற பொழுது உங்களுடைய மனமானது நல்ல நிலைக்கு வரும் சார் நான் சென்னையில் இருக்கேன் எங்கே சார் போகிறது கடல் சார்ந்த கோவில்னா பெசன் நகர் போங்க மிகப்பெரிய மாற்றங்கள் வரும் மிதுன ராசி என்பர்களே மனதில் புதுவிதமான எண்ணங்கள் தோன்றும் புத்திரர்கள் அனுகூலமாக செயல்படுவார்கள் தெய்வீகம் தொடர்பான செயல்பாடுகளில் ஈடுபடுவதன் மூலம் மன அமைதி உண்டாகும் பூர்வீக சொத்துக்களால் லாபம் கிடைக்கப் பெறுவீர்கள் உடல் நிலையில் சோர்வும் மந்த நிலையும் உண்டாகும் உறவினர்களுக்கிடையே தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் தோன்றுகின்ற நாள் மாணவர்களுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம் வேலை தேடி நிற்ப மிதுன ராசி என்பவர்களுக்கு வேலை கிடைத்துவிடும் திசை மேற்கு எண் மூன்று மிருகசிரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணங்கள் தோன்றும் கடக ராசி என்பர்களே வாகனம் தொடர்பான பயணங்களின் மூலம் மேன்மையான பலன்கள் உண்டாகும் ஆதரவாக இருப்பவர்களின் உதவிகள் கிடைக்க பெறுவீர்கள் மூத்த சகோதரிகளிடம் சாதகமான சூழல் அமையும் மனதில் இருந்து வந்த துன்பங்கள் நீங்கி புத்துணர்ச்சி அடைவீர்கள் வெளியூர் தொடர்பான பணி வாய்ப்புகளில் மேன்மையான சூழல் உண்டாகும் அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் இரண்டு புனர்பூசம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் கிடைக்க பெறுகின்ற நாள் சிம்மராசி என்பர்களே வாக்கு வன்மையால் லாபம் அடைவீர்கள் சொத்துக்கள் தொடர்பான பாக பிரிவினையின் போது அதாவது உங்கள் சகோதர சகோதரர்களிடம் அமைதியை கடைபிடிங்கள் என்ன இப்போது ஒரு ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் ஒரு சென்ட் ரெண்டு சென்ட் அதிகமாக போனா என்ன கூட பிறந்தவங்க தானே விட்டு கொடுக்க பழகுங்கள் தொழில் தொடர்பான முக்கியமான பிரதிநிதிகளின் ஆதரவு கிடைக்கும் மனை விருத்திக்கான செயல்பாடுகளில் ஈடுபடுவீர்கள் புதிய முயற்சிகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் சிம்மராசி என்பர்கள் உங்கள் தாயினுடைய உடல் நலத்தில் கவனம் தேவை திசை மேற்கு எண் ஐந்து மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமைதி வேண்டும் சிம்மராசி என்பர்கள் இப்பொழுது பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதற்கான ஒரு ஏதுவான நாள் கன்னியாராசி என்பர்கள் பொது தொண்டில் ஈடுபடுபவர்களுக்கு குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு கிடைக்கப் பெறுவீர்கள் மனதிற்கு பிடித்த பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும் பணிபுரிபவர்களுக்கு புரிபவர்களுக்கு உயரதிகாரிகளின் உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள் புதிய நபரின் அறிமுகம் ஏற்படும் சுபகாரியங்கள் தொடர்பான செயல்பாடுகளில் அனுகூலமான பலன்கள் உண்டாகுகின்ற நாள் வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் இப்போ இந்த ப்ரமோஷன்லாம் வரக்கூடிய நாள் கன்னியாராசி என்பர்கள் யாராவது இந்த ப்ரமோஷனுக்கு வெயிட் பண்ணிருந்தா இப்போது உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைச்சிரும் திசை வடக்கு எண் ஆறு உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பொருட்சேர்க்கை உண்டாகும் பதவி உயர்வு கிடைக்கின்ற நாள் கன்னியாராசி என்பர்கள் திருமண வயதிலிருந்தால் திருமணம் நிச்சயிக்கப்பட்டுவிடும் துலாம் ராசி என்பர்களே உத்தியோகஸ்தர்கள் தங்கள் பணிகளை மற்றவர்களிடம் கொடுக்காமல் தாமே முடிப்பது நல்லது எதிர்காலத்திற்கு தேவையான செயல்திட்டங்களை வகுப்பீர்கள் மனதில் பலதரப்பட்ட சிந்தனைகளால் சுறுசுறுப்பின்றி செயல்படுவீர்கள் எதிர்பாராத செலவுகளின் மூலம் நெருக்கடிகள் அதிகரிக்கும் குடும்பத்தில் உள்ளவர்களிடம் விட்டு கொடுத்து செல்வது சால சிறந்தது அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் இரண்டு துலாம் ராசி என்பர்கள் வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் இருக்கிறது ஆகவே அது மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் கிடைச்சிதுன்னா உடனே வெளிநாடு போகக்கூடிய சூழல் உங்கள் மனதில் இருந்தால் சென்று விடுங்கள் சித்திரை சுவாதி விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள் அதிகரிக்கும் இந்த பண தேவையெல்லாம் அதுக்கு ஏற்படும் அதுக்குதான் இந்த வெளிநாடு யோகம் வர்றது விருச்சிக ராசி அன்பர்களே கூட்டாளிகளின் உதவிகளால் சுபவிரயங்கள் உண்டாகும் அறிமுகம் இல்லாத நபர்களிடம் பேசும்போது கவனத்துடன் பேசுங்கள் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை மேலோங்கும் சுபகாரியங்கள் தொடர்பான செயல்பாடுகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் வெளியூர் பயணங்களால் அனுகூலமான பலன்கள் உண்டாகுகின்ற நாள் ராசி அன்பர்கள் உங்கள் மகனுக்கோ மகளுக்கோ திருமணம் செய்து வைக்கக்கூடிய சூழல் வந்துவிட்டது சுப காரியங்கள் உங்கள் இல்லத்தில் நடைபெறும் ஆகவே நீங்கள் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள் வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கும் நீங்கள் மிகவும் எதிர்பார்த்த ஒரு மிக பெரிய தொகை உங்கள் கைக்கு வந்து சேரும் நீங்கள் வராது இவ்வளவு நாளாக நினைச்ச தொகை உங்கள் கைக்கு வந்து சேரும் அதை கவலையே கவலையப்பட வேண்டாம் வாழ்க்கை அற்புதமாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் நான்கு விசாக மனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒற்றுமை மேலோங்கும் வேளாண் தொழில் செய்பவர்களுக்கும் தினகூலி தொழிலாளர்களுக்கும் இது ஒரு அற்புதமான நாள் தனுசு ராசி என்பர்களே மனக்கவலைகள் நீங்கி புத்துணர்ச்சி பெறுவீர்கள் விலை உயர்ந்த பொருட்களை கையாளுவதில் கவனம் வேண்டும் அரசாங்கத்திடமிருந்து எதிர்பார்த்த அனுகூலமான செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள் அலைச்சல்களால் சேமிப்புகள் அதிகரிக்கும் எதிர்பாராத சில உதவிகளின் மூலம் மாற்றங்கள் உண்டாகும் உயரதிகாரிகளிடம் சாதகமற்ற நட்பு நிலை உண்டாகும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் தனுசு ராசி என்பர்கள் பி கேர்ஃபுல்லா இருக்கிறது ரொம்ப சால சிறந்தது யாரையுமே நம்பாதீங்க தனுசு ராசி அன்பர்கள் ஏன்னா எல்லாருமே இந்த தனுசு ராசியை பொறுத்தவரைக்கும் எல்லாருமே உங்ககிட்ட பொய்யா தான் பழகுவான் நூற்றுல தொண்ணூத்தி ஒன்பது பேர் உங்ககிட்ட தான் பழகுவான் ஆகவே யாரையும் நம்ப வேண்டாம் உங்கள் மனதிற்கு என்ன தோன்றுகிறதோ அதை மட்டும் செய்யுங்கள் நன்மைகள் அதிக நடக்க காத்திருக்கிறது ஒரு பதினஞ்சு நாள் பல்ல கடிச்சிட்டு இருந்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய தொகை உங்கள் கைக்கு வந்து சேரும் அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் ஆறு மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புத்துணர்ச்சியான நாள் அதுக்கு என்ன சார் பண்றது அப்படின்னா இந்த கொற்றவை வழிபாடுன்னு சொல்லுவாங்க இந்த கொற்றவை வழிபாடுன்னா வேற ஒன்றும் இல்லை காளி வழிபாடு காளி வழிபாடுனா துர்கை வழிபாடு துர்கைக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்கள் நீங்கள் வேணாலும் ஏற்றுங்க அதில் ஒன்றும் பெரிய ராகு காலத்தில் தான் ஏற்றணுன்னா அவசியமே கிடையாது நீங்கள் எந்த நேரத்தில் உங்களுக்கு எந்த நேரம் பிடிக்குதோ அப்ப போய் கோவிலில் துர்கைக்கு விளக்கு போட்டு வாருங்கள் தடைகள் உடையும் மகர ராசி என்பர்களே புதிய தொழில் முனைவதற்கான எண்ணங்கள் மேம்படும் வாக்கு வன்மையால் பொருளாதார நிலை உயரும் பெரிய மனிதர்களின் ஆதரவால் நன்மை உண்டாகும் சொந்த ஊருக்கான பயணங்களை மேற்கொள்வீர்கள் அறிந்த கலைகளால் தனலாபம் ஏற்பட்டு மகிழ்ச்சி அடைவீர்கள் மகர ராசி என்பர்கள் இந்த கொஞ்சம் கர்வத்தெல்லாம் குறைக்கணும் வன்மம் கிரெட்ஜி இது மாதிரியான செயல்கள் மகர ராசிக்கு எப்பொழுதுமே அதிகம் அதையெல்லாம் நீங்கள் குறைத்து கொள்வீர்களே ஆனால் மற்றவர்கள் மீது நீங்கள் அன்பு செலுத்த முயன்றால் உங்கள் வாழ்க்கை நன்றாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் ஒன்பது உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணங்கள் மேம்படும் கும்பராசி என்பர்களே பொது நலத்திற்கான பணிகளை மேற்கொள்வீர்கள் தந்தை வழி சொத்துக்களால் லாபம் அதிகரிக்கும் தொழிலில் புதிய இடத்தை அடைவதற்கான லட்சிய கனவுகளை உருவாக்குவீர்கள் இளைய சகோதரர்களின் உதவிகளால் சுப செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள் பழைய நினைவுகளின் மூலம் மகிழ்ச்சியான தருணங்கள் உண்டாகும் இந்த கும்பராசி என்பர்கள் இப்பொழுது இந்த கோவில் சம்பந்தமான சில பணிகளை செய்யக்கூடிய காலகட்டம் அது கோவில் கற்றதாக இருக்கலாம் அல்லது ஆலய திருப்பணியில் ஏதாவது ஒரு பர்ச ஒரு பர்சன்டேஜ் ஒர்க்கு நீங்கள் எடுத்து செய்கிறதா இருக்கலாம் இது மாதிரியான சூழல் கும்பராசிக்கு ஏற்படும் அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் நான்கு அவிட்டம் சதயம் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் அதிகரிக்கும் மீனராசி என்பர்களே உத்தியோகஸ்தர்களுக்கு பணிகளில் பொறுப்புகள் அதிகரிக்கும் புதிய தொழில்நுட்பம் சார்ந்த செயல்பாடுகளில் விழிப்புணர்வு வேண்டும் வாகனங்களில் கவனத்துடன் செல்லவும் எண்ணிய செயல்கள் ஈடேறுவதில் மந்த தன்மை உண்டாகும் மாணவர்களுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த தேர்தல் நேரத்தில் மீனராசி என்பர்கள் இந்த தேர்தலில் நின்றால் வெற்றி வாகை சூடுகின்ற ஒரு தேர்தலாக இது இருக்கும் திசை மேற்கு எண் ஐந்து பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும் இந்த மீனராசி ரேவதி நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் இந்த தேர்தலில் போட்டியிட்டால் வெற்றி உறுதி வாழ்க வளமுடன் வணக்கம்